பொன்னமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் செயல்முறை வட்டக்கிடங்கு பொது விநியோக திட்ட பொருட்கள் வழங்கும் பணிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் பொது விநியோக திட்ட பொருட்கள் வழங்கும் பணிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய போது 2000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இந்த கொள்முதல் கிடங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கும் பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் கூடுதலாக 1000 டன் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட கிடங்கு அமைக்கும் பணி துவங்க ஆவணம் செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். மேலும் துறையூரில் 5000 ஏக்கர் நெல் கொள்முதல் அமைக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொதுமக்களுக்கு தேவையான நெல் அரிசி இவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைக்கும் பணிகளை விவசாயிகளின் நண்பனாகவும் தோழனாகவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் செயல்படுவதாக கூறினார். மேலும் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் விவசாய நுகர்பொருட்களை அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தை வருகின்றனர். காரணம் இங்குதான் நல்ல விலையில் எடுத்துக் கொள்ளப்படுவதாகவும், இதனால் அவர்களின் எந்த ஒரு குண்டுமணி நெல்லையும் சிதறாமல் வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் ஊழியர்கள் கவனமாக உள்ளார்கள் எனவும், அதற்கு அதிகப்படியான நுகர்பொருள் வாணிப கிடங்கிற்கு தேவை எனவும் கூறினார். நெல்லை தார்பாய் மூலம் கொண்டு பத்திரமாக வாணிப கிடங்கில் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் பேசினார். ராஜராஜ சோழன் காலத்தில் படைத்தளபதியாக இருந்த கல்வெட்டுகள் கொன்னையம்பட்டி கிராமத்தில் இருக்கின்றது என்றும் கூறினார். மேலும் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிக்கு அதிகமாக நிதியை செலவிட்டு தமிழருடைய பண்டைய நாகரிகத்தை இன்றைக்கு வெளியே கொண்டு வருவதில் தமிழக முதல்வர் முன்னோடியாக இருக்கின்றார் எனவும் அவர் பேசினார். மேலும் இந்த நிகழ்வில் பொன்னமராவதி ஒன்றிய கழக செயலாளர் அடைக்கலமணி, நகர கழக செயலாளர் அழகப்பன் மற்றும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்ட திமுக ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் கருப்பசாமி, நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் உமா மகேஸ்வரி மற்றும் பொன்னமராவதி திமுக ஒன்றிய நகர கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தளபதிகளாக இருந்தவர்களுடைய கல்வெட்டுகள், அந்த நினைவு தூண்கள் எல்லாம் இங்கே நம்முடைய கொன்னைப்பட்டி கிராமத்தில் இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னார்கள். இன்றைக்கு அகழ்வாராய்ச்சிக்காக வேண்டி அதிகமான நிதியை செலவிட்டு தமிழர்களுடைய பண்டைய நாகரிகத்தை தொன்மையை இன்றைக்கு வெளிக்கொணர்வதிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியைப் போல வேறு எந்த முதலமைச்சரும் செயல்பட்டது கிடையாது. புருணை நதி நாகரிகத்தை இன்றைக்கு நாம் காண்பித்திருக்கின்றோம். நம்முடைய நகர் நாகரிகம் என்பது தாமிரபரணியிலேயும் உருவாகி இருக்கிறது, வைகையிலேயும் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு 3400 ஆண்டுகளுக்கு முன்பான நாகரிகம்தான் தமிழனுடைய நாகரிகம் என்பதையும், உலகிலேயே முதன்மையான நாகரிகம் படைத்தது, பழமையான இது நம்முடைய தமிழ் நாகரிகம் என்பதையும் இன்றைக்கு எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே அகழ்வாராய்ச்சிக்காக தனி அக்கறை எடுத்துக்கொண்டு செயலாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். எனவே